வீட்டுக்கு உள்ள வந்த உடனே பப்பர பப்பான்னு அங்க நாலு துணி இங்க நாலு துணி அதெல்லாம் எடுத்து வைக்கிட்டி உம்மா கூட தானே நானும் வந்தேன் இப்பதானே வந்து இருக்கேன் கொஞ்ச நேரம் உட்கார விடுதேரா வந்த உடனே துணி எடுத்துறே அதை எடுத்துறே இதெல்லாம் சும்மா இருக்குதேரா நானே இங்க டென்ஷன்ல இருக்கேன் துணி எல்லாம் அங்க கடக்குன்னு தெரிஞ்சினா எடுத்து 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 வைக்கணும் அப்போ உனக்கு வேலை மிச்சமாவோ இப்படி எல்லாத்தையும் ஒரேடியா போட்டுக்கிட்டு அது கஷ்டம் இல்லாட்டி சொன்னா நம்மள கிறுக்கம் பாய்வா ஏவோய் பொறுமையா கேட்டுட்டு இருக்கேன்னு நினைக்காதீரு இந்த உரத்தல் வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோவோய் நானே டூர் மிஸ் ஆகி ஜூக்கு போக முடியலன்னு கவலையில இருக்கேன் என் விபராரத்தை கிளப்பாதியோ உன்கிட்ட மனசம் பேச முடியுமா போ ஒரு கப் காப்பி போட்டு எடுத்துட்டு வா ரொம்ப டயர்டா இருக்குவு ஆமா இப்ப காப்பி எடுத்து வந்து தருவே வாயில ஊட்டி விடுதே போவேரா நான் கொஞ்ச நேரம் கட்டில போய் படுக்க போறேன் கண்ணு என்ன யாங்க கண்ணு மூஞ்சி இப்படி இருக்குது பேசாம ஊர் சுத்திக்கிட்டே வந்திருக்கலாம்ல தண்ணி வருது அது வருது இது வருதுன்னு கூட்டிட்டு வந்துகிட்டு கண்ணு மூக்குனு போடாங்க யா கண்ணு நானா தண்ணி வருதுன்னு சொன்னேன் உங்க ஆத்தா கரிதன சொல்லி இழுத்துட்டு வந்தா அவள்கிட்ட கோபடாம அப்பாட்ட போய் கோபப்பட்டு கிடக்க எப்ப சும்மா இரு நானும் ட்ரம் யாரு கூட பேச கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டு வந்திருக்கோம் சும்மா இரு ஒருக்கதான் கேரளா கீரளான்னு சுத்தி பார்க்க கூட்டிட்டு போவ அப்பமும் ஒழுங்கா சுத்த விடாதியோ ஏ கண்ணு நான் சேவனேன்னு தான் இருந்தேன் அவதான் முனிசிபாலிட்டி தண்ணி வருவன்னு இழுத்துட்டு வந்தா ஏதுனாலும் உங்க அம்மிட்ட கோபப்பட்டு கிடணும் என்னட்ட சொல்லி ஒண்ணுக்கும் ஆக போறது கிடையாது என்ன வாசல் பக்கம் உன் கால் வரட்டும் அவளே அதுக்கு அப்புறம் இருக்குவே நீ சொன்னதுக்கு நம்ம வாயில தூக்கி
புதிய வானம் என் பொண்டாட்டி ஊர்ல காணும் காணும் போனவ போனும் போடல நிம்மதியா இப்படி ஊர்ச்சித்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்பா அடி கூட ரெண்டு நாள் அவ அங்கேயே இருந்தானா என்ன சந்தோஷமா இருக்கும் புதிய வானம் என் பொண்டாட்டிய ஊர்ல காணும் அவள் வருகையிலே அவளை வரவேற்க தொடப்பத்தை வச்சு விட்டனா தூக்க ஏக்கிதாக்கா எல மகேசு இந்த அப்புச்சங்கி வந்தானா இட்டியா இவ அழாம இருந்தாதான் அதிசயம் இட்டியா உங்க அம்மா உள்ள விட மாட்டேன்ட்டாளா தெரிஞ்சுதானே வந்த மோரைய பாரு மோரைய என்னத்தையா கேட்டு சமாளிச்சு உள்ள போக வழிய பாரு எவ்வளவு நேரம் வெளியே உட்காந்துருந்து அழுதுட்டு இருப்ப சரி அப்புச்சா வந்தானா பாத்தியா வந்துட்டு நம்ம டீய மாப்பிள்ள வந்தாரங்க இது என்னம்மா இடி பதில் சொல்லிட்டி கல்லுக்கு கண்ணீர் வந்தாப்புல எல்லாம் உட்காந்துருக்க போட்டி வந்துட்டு உங்க அம்மா உன உள்ளே கூப்பிட மாட்டாரு ஏல மகேசு இந்த பிள்ளை கூட எல்லாம் யாமல சவகாசம் வச்சு தொலைய சரி என் மாப்பிள்ள வந்தானா அப்புச்சங்கன எங்கேயாவது வந்தாரா வீட்டுல தேட தேட ஆளையே காணும்ல இங்க எங்கனே வந்தோம்னா வீட்டுக்கு வர சொல்லி சீக்கிரத்துல சரியா சரில அடுத்த தெருல போய் தேடி பார்த்துட்டு வாரே நான் ஊர்ல இல்லன்னதும் அவன் ஊர் ஊரா சுத்துதானா ஏ அப்பு அப்பு அப்புச்சா நானே தப்பா வண்டிய வச்சு ஓட்டிக்கிட்டு திரிஞ்சேன் இந்த பத்திரக்காளி ஓட்டுதம்னு வண்டிய உடச்சு போட்டுட்டால திடீர் திடீர்னு கேண்ட் பேர் உடையவு டப்பா உடையவு சீட்டு கிளியவு நல்லா இருந்துச்சு எல்லாம் போச்சு லேசா பறக்குவு மனசு மனசு அப்பு நான் வந்துட்டேன் அப்பா தாண்டிட்டம்பா ஏன் அப்ப உளுந்துட்டியோ ஏ பேதி எடுப்பா ஏட்டு அவ அவ மாப்பிள்ளைய காப்பாத்ததுக்கு பொண்டாட்டி என்னென்ன பாடலாம் செய்வா நீ என்ன தள்ளி விட்டுட்டு தாண்டி அங்க போயிட்டியேட்டு பாதவத்தி அம்மா என் குறுக்கு அப்பு என்னாச்சு ஏட்டி அப்புன்னு கூப்பிட்டா என்னட்டி அப்போன்னு வண்டிக்கு முன்னாடி வந்து உழுத இப்பந்தான் அந்த பத்த பத்தி பெருமையா சொல்லிட்டு வந்தேன் அவ உடச்சதே இன்னும் வண்டிய சரி பண்ணல இது நீ வேற உடச்சு போட்டியாட்டி ஏ அப்பு நான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன் உனக்கு சப்ளைஸ் தரலாம்னு அப்போன்னு வந்த நீ உளுந்து கிடக்க சரி வண்டி என்னாச்சு இல்லாம போச்சு போச்சு என் வண்டி போச்சு சரி கவலைப்படாத வா பத்திரையில கிட்ட போய் சொல்லுவோம் நீங்க உடச்சது வண்டி ஒண்ணு இல்லாம ஆயி போச்சுன்னு வா பத்திரையில கிட்ட போய் கொஞ்சம் பணத்தை பிரிப்போம் வா அம்மா அப்ப என்ன மைக்கேல் சாசன் மாதிரி ஸ்டெப் போட்டுட்டு வர தள்ளி விட்டு குறுக்கில் உடச்சுக்கிட்டு மைசா சாசனா மைசா சாசன் பாட்டி முன்னாடி யாத்தி மரியாதைய யார்த்தியா திருந்து பணத்தை வாங்கி தந்துரு இல்லன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ அட வா அப்படி